அன்பர் ஜெப ஊழியர்கள், கர்த்தர் உங்களோடு இடைப்பட எங்களோடு இணைந்துள்ள அன்பரின் நேரம். எப்போது என்னில் தங்குவீ, என் வாஞ்சை தீர்ந்திட செய்குவீ. எப்போது என்னில் தங்குவீ, என் வாஞ்சை தீர்ந்திட செய்குவீ. உங்களோடு இடைப்பட எங்களோடு இணைந்துள்ள அன்பரின் நேரம். 2 கொரிந்தியர் 7:10 நாம் வாசிக்கும் பொழுது, தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்ன செய்கிறதா? ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. 3வது காரியம், லௌகிக துக்கம், உலக கவலை. உலக கவலை, இந்த உலக கவலை மரணத்தை உண்டாக்குகிறது. தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் இருக்கிறது, அது மனம் திரும்புதலுக்கு வேண்டிய காரியத்தை செய்கிறது. உலக கவலையோ லௌகிக கவலையோ மரணத்தை உண்டு பண்ணுகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு கவலை இல்லாத மனுஷனே இல்லை. எதுக்கெடுத்தாலும் கவலை, கவலை என்ற வலைக்குள்ளே தான் நம்ம சிக்கிட்டுருக்குறோம். நிறைய நேரம் அந்த கவலை விட்டு வெளியே வரமாட்டேன்றோம். எவ்வளோதான் பிரசங்கம் கேட்டாலும், எவ்வளோதான் ஆண்டவர் வார்த்தையை தியானித்தாலும், எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும், திரும்ப அந்த நெட்டுக்குள்ளே தான் என்ன செஞ்சிடறோம், போயிடுறோம். அது ஒரு பெரிய இன்டர்நெட், அது அப்படியே ஃபுல்லாக பிடிச்சிக்கும். இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாங்க, சவுல் அவன் ராஜாவாக வர்றதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கீசுடைய கழுதை காணாமல் போயிடுச்சு. அதுக்காக அதை தேடிட்டு போகிறார், தேடிட்டு போகிறாரு. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார், சவுலை ராஜாவாக்க தீர்மானம் பண்ணி சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். என்ன சொல்கிறாரு, கழுதையை பற்றி நீ கவலைப்பட வேணாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு பாருங்கள், அந்த கழுதை மேலே தான் பவனி வந்தார். அவர் மறிப்பதற்கு முன்பாக, தன் ஜீவனை கொடுப்பதற்கு முன்பாக, அதுக்கு ஒரு அந்த அந்த கழுதையெல்லாம் நாம் வந்து சுமக்கக்கூடாது. அது நம்மளை சுமக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நமக்கு காமிச்சிட்டார். ஆனாலும் நம்மளால் சும்மா இருக்கவே முடியல. எப்போ பார்த்தாலும் கவலை, இந்த கவலை, அந்த கவலை. ஒரு ஒரு ஒருத்தவங்கிட்ட பேச ஆரம்பித்தா நான் நிறைய பார்த்தேன், 99% அவங்க பேசும்போது, எப்படி இருக்கீங்க பிரதர், எப்படி இருக்கீங்க சிஸ்டர், உற்சாகமாக கர்த்தருக்கு அல்லேலூயா, சந்தோஷமாக, நாங்கள் நல்லா இருக்கிறோம், கர்த்தர் பெரியவர், பாதுகாக்கிறார், நடத்துகிறார், எல்லாம் அப்படி சொல்கிற ஆள் 1% தான். 99% சோத்திரம் நல்லாயிருக்கும், கர்த்தருடைய கிருபையினாலும் நல்லாயிருக்கிறோம் சிஸ்டர், ஆனால் அந்த பையன் பண்ணுறது தான் ஒரே கவலையாக இருக்கும். தேவ கிருபையினால கர்த்தர் பாதுகாப்பாக எங்களை வைத்திருக்கிறார், ஆனாலும் அடிக்கடி இந்த விஷயம்தான் பயமுத்திட்டே இருக்குது. ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு கவலை வந்து 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 வேதம் சொல்கிறது, லௌகிக கவலையோ மரணத்தை பிறப்பிக்கும். புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ஜீவன், நித்திய ஜீவன், உங்களுக்குள் இருக்கிற அந்த கிறிஸ்து என்ற ஜீவனை நீங்கள் உணர முடியாமல், அனுபவிக்க முடியாமல், அது மரணத்தின் பாதையில் கொண்டு போகிறது. கவலைகள்,
அதனால்தான் லூக்காஸ் விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம் 21:34 இந்த பெருந்திண்டி வெறி அதோடு கூட சேர்த்து லௌகிக கவலை, வெறித்தனமாக பாவத்தையும் உலகத்தை உலகத்தின் சிற்றின்பங்களையும் அனுபவிக்க வைத்து அழிஞ்சு போகிறாங்க. அந்த கேட்டகரியில் தான் வருது இந்த லௌகிக கவலை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்த கேட்டகரியில் தான் வருது. நாம் சொல்லுவோம், நானும் பெருந்திண்டியும் கிடையாது, எனக்கு வெறியும் கிடையாது, அப்படி சொல்கிறவங்க மட்டும் அழியா? ஆமாம், அந்த லிஸ்ட்டில் உங்கள் கவலை இல்லாமல் இருக்கீங்களா? இப்போ இன்றைக்கி ஆண்டவர் ஒரு தீர்மானத்தோடு கூட அவர் பேச வந்திருக்கிறாரு, நம்ம கவலை தான் தூக்கி எரிஞ்சே ஆகணும். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு போராட்ட அளவு வீசினாலும் இயேசு உங்கள் படகில் இருக்கிறார். எவ்வளவு பிரச்சனை ஆயுதங்கள் வந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் உடன் இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பு நான் பயப்படவே மாட்டேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இங்கே மட்டும் அல்லேலூயா இல்லை, வீட்டில் போயும் அல்லேலூயா. பிரச்சனை வருது பாருங்க, அங்கேயும் அல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்போது மரண இருளில் நடந்தோம், ஐயோ இவ்வளோ நேரம் வெளிச்சமாக இருந்துச்சு இப்போ இருட்டாக இருக்க, நோ, அதை குறித்து நீங்கள் பயப்படக்கூடாது. வெளிச்சமானவர் உங்களோடு தான் இருக்கிறார். எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளி உங்கள் கூட தான் இருக்குது. ஆமேன். சங்கீதம் 18 நான் வாசிக்கலாம், 4 மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. அடுத்த வசனம், பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரணக்கண்ணிகள் என்மேல் விழுந்தது. இவ்வளவு காரியம் நடந்துச்சு. அடுத்த வசனம் வாசிக்கும் பொழுது, எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவரை நோக்கி அபயம் விட்டேன். உடனே என்ன செய்தார்? தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். ஆமேன் சொல்லுங்க. அவர் சத்தத்தை கேட்கிறவர். ஆமேன். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிடுச்சு. ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுங்க, எவ்வளவு மரண கண்ணிகள் கட்டுகள் பாதாள கட்டுகள் எதுவாக இருந்தாலும் நாம கூப்பிடுறதுக்கு ஒருத்தர் செவி சாய்க்கிறார். அழகாக அந்த வசனம் சொல்கிறது, அவருடைய செவிகளில் ஏறிட்டு, என் கூப்பிடுதலின் சத்தம் அவருடைய சந்நிதியில் போய் அவருடைய செவிகளில் ஏறிட்டு. நிறைய நேரம் நீங்கள் நினைக்கிறீங்களே, எனக்கு இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என் சத்தத்தை கேட்கலையா, என் பிரச்சனையை ஆண்டவர் பார்க்கலையா, நான் எவ்வளோ ஆண்டர்கிட்ட கேட்டுட்ருக்கேனே, எவ்வளோ ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேனே, என்னுடைய இந்த விஷயத்தில் ஆண்டவர் மறு உத்தரவு செய்ய மாட்டாரா, அவர் செவிகளில் இது விழலையா? வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட கட்டுகள் நிறைந்த சூழ்நிலை, மரண கண்ணிகள்லாம் மேலே விழுந்தது போல இருக்கிற நேரத்தில் நீங்கள் கர்த்தரை நோக்கி அபயமிட்டா, அவர் தமது ஆலயத்திலிருந்து கேட்கிறார். அவருடைய சந்நிதியில் உங்களை கூப்பிடுதல் சத்தம் போய் அவருடைய செவிகளில் ஏறுகிறது. ஆமேன், ஹல்லேலூயா. உடனே பாருங்க அடுத்த வசனம், அப்பொழுது பூமி அசைந்தது, அதிர்ந்தது, அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் என்னாச்சா, குலுங்கி அசைந்தது. ஒரு கைத்தட்டு ஆண்டவருக்கு ஹல்லேலூயா. ஏதோ ஏதோ நடக்குதுன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்டு செய்கிற காரியம் மிக பயங்கரமானவைகள். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம், அவர் நாசிலிருந்து புகை எழும்பிட்டு அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது. அதனால் வாசிங்க அடுத்தது, வானங்களையே தாழ்த்திட்டாராம், தாழ்த்தி இறங்கினார், இருந்தது கேருபீன்கள் மேல் ஏறி வேகமாய் சென்றார், காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. நம்ம சத்தத்தை கேட்டு தேவன் சும்மா இருக்க மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம் கூப்பிடுற சத்தத்தை கேட்டு கர்த்தர் சும்மாலாம் இருக்க மாட்டார். அவர் எப்படிலாம் வருவார் நம்முடைய ஹீரோ, ஹல்லேலூயா, அப்படியே அதிரும்படி இறங்கி வருவார், வல்லமையா இறங்கி வருவார், காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்து வருவார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம், குமரினார், உன்னதமானவர் தமது சத்தத்தை துணிக்க பண்ணினார்,
என்ன நடக்குது? சத்துருக்களை எப்படி சிதறடிக்கணுமோ அவர் செயல் வீரராய் செயல்படுவார். ஆமேன், ஹல்லேலூயா. அவர் நமக்கு செயல் வீரராயிருப்பார், செயல் தலைவராயிருப்பார், வெற்றி வீரராயிருப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. செய்வாரா மாட்டாரா? உங்களை சூழ்ந்திருக்கிற எந்த விதமான கட்டுகளானாலும் கண்ணிகளானாலும் அதற்கு மத்தியிலிருந்து நீங்கள் கர்த்தரை கூப்பிடும் பொழுது நடக்கிற ஒன்று, கர்த்தர் குமுறுவார், கர்த்தர் எழுப்புவார், அவர் வானங்களையே தாழ்த்திட்டு இறங்குவார். ஆமேன், ஹல்லேலூயா. காற்றின் செட்டைகளில் பறந்து வந்து உங்களுக்காய் செயல்படுவார். 16 வாசிங்கம்மா. உயரத்திலிருந்து அவர் கையை நீட்டி என்னை பிடித்து. ஆமென், ஹல்லேலூயா. உயரத்திலிருந்து கையை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். 18 மட்டும் வாசிக்கலாம். கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். ஆமேன். எதிரிட்டு வர்ற எல்லாவற்றையும் அவர் முறியடிப்பார். மரண கண்ணிகளுக்கு அவர் தப்பு வைப்பார். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகவே மாட்டார். எப்படிப்பட்ட மரணங்கள் காணப்பட்டாலும் அதை ஜெயமாய் மாற்றுவதற்கு இன்றைக்கு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு வர வேண்டிய ஒரு விசுவாசம், தீர்மானம் என்ன தெரியுமா? என் தேவன் எனக்காக இறங்கி வருவார், வல்லமையாய் செயல்படுவார், நான் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன். இனிமே கவலை பொங்க, சந்தோஷம் பொங்குமா? உண்மையா சொல்றீங்களா? நிச்சயமா சொல்றீங்களா? தெரிந்தெடுத்த வாக்குறுதியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நான் வாக்கு கொடுக்கிறேன். உண்மையா வாக்கு கொடுக்கறவங்க மட்டும் சொல்லுங்க, கவலைப்பட மாட்டான்றே. எனக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, எனக்குள்ள வாசம் பண்ணுகிற நீங்க, எனக்கு ஜெயம் கொடுக்கிறவர், வெற்றி சிறந்தவர். எனக்கு எதிராக இருந்த எல்லாவற்றையும் சிலுவையிலே நீர் ஆணி அடித்து விட்டீர். எனக்காய் வெற்றி சிறந்தவர் எனக்குள்ளே இருக்கிறீர். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சொல்லுங்க, மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயமேங்கே? ஹல்லேலூயா. உன்னை சிலுவையிலே சங்கரித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு ஜெயம் உண்டு. பாவத்தின் மேல் ஜெயம். சொல்லுங்க, பாவத்தின் மேல் ஜெயம் உண்டு. மாம்ச சிந்தையின் மேல் எனக்கு ஜெயம் உண்டு. சொல்லுங்க, மாம்ச சிந்தையின் மேல் எனக்கு ஜெயம் உண்டு. எல்லா கவலைகள் மேல் எனக்கு ஜெயம் உண்டு. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவரே ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே ஜெய கிறிஸ்துவா, என் வாழ்க்கையில இன்றைக்கு நீர் பலமா இறங்கி வாரும். உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் என் வாழ்க்கை விட்டு விலகட்டும். இனி பாவ சிந்தை வேண்டாம், மாம்ச சிந்தை வேண்டாம், கவலையான சிந்தை வேண்டாம். தூக்கி எறிகிறேன் ஆண்டவரே. தூக்கி எறிங்க, தூக்கி எறிங்க. எல்லா தேவையில்லாத காரியங்களை இப்பொழுது தூக்கி எறிங்க. பிரதர், சிஸ்டர், தூக்கி எறிங்க. கர்த்தர் உங்கள் மேல் இறங்கி வருவார். அவர் வானங்களை தாழ்த்தி இறங்குகிறவர். உங்களுக்கான கிரியைகளை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். வியாதி கட்டுகள் விலகுகிறது, பாதாளத்தின் வல்லமைகள் உடைக்கப்படுகிறது. உங்களை எதிர்த்து போராடின எல்லா பொல்லாத வல்லமைகளை கர்த்தர் அதிர பண்ணுகிறார், அழிக்க சங்கரிக்க வருகிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும், இறங்கட்டும். Thank you Lord, உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி. வல்லமையுள்ள பிரசன்னம் எங்கள் மத்தியில் வந்ததற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்றைக்கு எங்களோடு பேசியிருக்கிறேன். இன்றைக்கு வந்த நம்முடைய பிள்ளைகள் ஒருவராகிலும் பாவ சிந்தைக்கோ, மாம்ச சிந்தைக்கோ, கவலை நிறைந்த சிந்தைக்கோ இடம் கொடாமல் தேவ சிந்தையினாலே, ஆவியின் சிந்தையினாலே நிறைந்திருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருக்கான ஆசீர்வாதங்களை நிச்சயம் தரப்போறதுக்காக நாங்கள் கரங்களை தட்டி உமக்கு கோடா கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நன்றி, நன்றி. அன்பர் ஜெப ஊழியங்கள் நடத்தும் அன்பர் உபவாச கூட்டம் நாள் 28/4/2018 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு. இடம் தெய்வம் திருமண மண்டபம், விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம், விருத்தாச்சலம். தேவ செய்தியாளர்கள் சகோதரி எலிசபெத் ராஜ்குமார், சகோதரர் ஜி ராஜ்குமார் அவர்கள். இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதம் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். சகோதரி எலிசபெத் ராஜ்குமார் மற்றும் சகோதரர் ராஜ்குமார் அவர்கள் ஓமன் நாட்டிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். இவர்களை நேரில் சந்தித்து ஜெபிக்க விரும்பினால் 9689235359 என்ற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8 மணிக்கு நடைபெறுகிறது. இவ்வாராதனையில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தொடர்புகளுக்கும் அன்பர் ஜெப ஊழியங்கள் 2 ராஜா தேசிங்க தெரு, புதுப்பேட்டை, விருதாச்சலம்,
தமிழ்நாடு. செல் 9894633923.